ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு கனெக்ட் வித் யூனிவர்ஸ். நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஏன் நம்மளை தொடர்பு படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல தொடர்பு படுத்தினா நமக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம், நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழலாம். ஸோ இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும், நான் ஆல்ரெடி என்னோட ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வைங்கள. கண்டிப்பா. ஆனால் திருப்பியும் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறவங்க திருப்பி உங்களையவே கேட்டுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ கிடையாது, கிடைச்ச வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எனக்கெல்லாம் இது இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நான் ஃப்யூச்சரில் இப்படி இருப்பேன், நான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பேன், நான் விரும்பினவங்களை கல்யாணம் மட்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உங்கள் வாழ்க்கையை கடத்திட்டுருக்கீங்க. சொல்லப்போனால் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். சொல்லப்போனால் நான் சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பழகியிருக்கேன். இதெல்லாம் பழக நான் போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நான் பழகலை. நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்மேன் மாதிரி ஆகணும், எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேஜெட்ஸ்லாம் இருக்கணும், நான் அதுக்கு நல்லா ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் பண்ணி இதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பழகினேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி அவன் வந்து பார்த்திங்கன்னா சில இந்த கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணி கொடுப்பான், ஒர்க் ஷாப்பில் இருக்கனால அந்த மாதிரி நிறையா கேஜெட்லாம் எனக்கு பண்ணி கொடுப்பான். நானும் அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஏஜாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி நமக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஸோ நம்மளோட லிமிட் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நான் அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கை விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விதி பற்றி எனக்கு தெரிய வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல அதிசயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. ஈர்ப்பு விதியில் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும், நமக்கு எது தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவையானது நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தை எப்படி தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். சரி, பிரபஞ்சத்தை எப்படி தொடர்பு கொள்ளணும், பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நீங்கள் உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் யார் அப்படின்னு உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாது, நமக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு முதல்ல உங்களை நீங்களே ஒரு விதமான அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டாவே உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, இதுதான் நம்மளை இயக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே. மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்று வகையில் சொல்லுவாங்க, ஆழ்மனம், நடுமனம், அப்புறமேட்டு வந்து வெளிமனம்னுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்மளோட ஆழ்மனம், செகண்டு வெளிமனம். இது ரெண்டும் முக்கியமான ஒன்று. வெளிமனம் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாத்தையுமே பகுத்தாய்வு கூடிய ஒன்று. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இவங்க சொல்கிறது சரி இவங்க சொல்கிற தப்பு அப்படின்னு எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெளிமனம். நம்மளோட ஆழ்மனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்கவே கேட்காது. ஆழ்மனத்தில் ஒரு விஷயம் நீங்கள் பதிவு வச்சிட்டிங்கன்னா அந்த விஷயம் அது அப்படியே உண்மையை நம்ப ஆரம்பிச்சிடும். அது உண்மையை நம்மளை நம்பிச்சுன்னா அது நம்மளை செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஒரு மிகப்பெரிய பாடி பில்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் உங்களோட ஆள் மனதில் பதிவு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனம் வந்து அது உண்மையை நம்பிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். லைக் நீங்கள் ஒரு ஃபிட்னஸாக வாழ்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த ஜிம் சர்க்கிளில் போக ஆரம்பிப்பீங்க, அது சம்மந்தமான எல்லாருமே ஒன் பை ஒன்று உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். பிகாஸ் நீங்கள் அதுதான் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் அதான் விரும்புனீங்க, அது உங்கள் ஆள் மனத்தில் பதிய வச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் என்ன நீங்கள் விரும்பினாலும் இதுதான் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஆள் மனதை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொல்கிறது சரி தப்பு அப்படின்லாம் பார்க்காது. நீங்கள் எந்த விஷயத்தை அதுக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நல்ல விஷயங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது நல்லதாக எடுத்துக்கும், கெட்ட விஷயங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது கெட்டதாக எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் ஃபீட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஆள் மனம் இவ்வளோதான். அப்போ யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிவர்ஸும் இதே தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற பேரே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டே இல்லை.
அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனம் அப்படிங்கிற விஷயம் தான் இருந்துச்சு. நம்மளால முடியும், நம்ம மனசை நம்ம நம்பணும், நம்ம மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு, நம்ம மனசுல நம்ம ஒரு விஷயத்தை உண்மை அப்படி நம்பினா அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. த சீக்ரெட் அப்படிங்கிற வீடியோ வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பிரபஞ்சம்னு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி இதே கான்செப்டை கொஞ்சம் உல்டா பண்ணி அவங்க கொண்டு போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அடிக்க வச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூனிவர்ஸ் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டோம். ஸோ சொல்ல போனால் யூனிவர்ஸுங்கிறது வேற, நம்மளோட மனம்ங்கிறது வேற அப்படிங்கலாம் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம உங்கள் மனசை தொடர்பு கொள்றதுக்கு இல்லை இந்த யூனிவர்ஸை தொடர்பு கொள்றதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னா நீங்கள் உங்களை நம்பிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நம்பணும். யூனிவர்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளணும், உங்களோட ஆழ்மனத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சுலபமான ஒரு முறை எதுனா அதுதான் உணர்வுகள். உணர்வுகளுக்கு தனியான ஒரு வைப்ரேஷனே இருக்குங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு கசப்பான ஒரு சம்பவம் இந்த செகண்டை நினச்சி பாருங்களேன், உங்கள் மனசில் அப்படியே ஒரு வலி வர ஆரம்பிக்கும், ஒரு கோபம் வர ஆரம்பிக்கும், அப்படியே உங்கள் உடம்புலாம் சுடுவோம், அந்த துரோகம் உங்களுக்கு தெரியும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை இப்போ நினச்சி பாருங்களேன், அந்த அளவுக்கு இருந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது, ஆனால் வலி வேதனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நெகட்டிவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறனால தான். இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்வுகள் தான் நம்மளை உருவாக்குது. அந்த உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகள் மூலமாக தான் உங்களுடைய மனசுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செலுத்தவே முடியும். ஸோ நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலை கொடுத்தீங்கன்னா அதே உங்கள் மனசு புளிகிற மாதிரி இருக்கும், அதை பற்றியான தாட்ஸ் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். அந்த எண்ணாலைகளுடைய இருப்பீங்க இல்லையா, முடிஞ்சு போச்சு எல்லாமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அசிங்கப்பட்டேன், நான் கேவலப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் அதேமாதிரி நீங்கள் பதிய வச்சால் அதுதான் நான் ஜெயிச்சிட்டா சாதிச்சிட்டா அப்படின்ற ஒரு வெறி வரும் தெரியுமா. அந்த உணர்வுகளை நீங்கள் சரியான விதத்தில் உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விரும்பினதை அடைய முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த நொடி அந்த உணர்வோடு இருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இப்போ கிடைச்சா நீங்கள் என்ன உணர்வோடு இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்போ கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ நீங்கள் அந்த கோடீஸ்வரன் ஆனால் என்ன உணர்வு உங்களுக்கு இருக்குமோ அந்த உணர்வை இப்போ கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர் ஆனால் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை இப்போ கொண்டு வாங்க. நீங்கள் விரும்பினவங்களே கல்யாணம் பண்ணிக்கும் நினைக்கிறீங்களா, அவங்கள கல்யாணம் பண்ணால் அந்த நொடி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ கொண்டு வாங்க. அந்த சந்தோஷத்தில் இப்போ இருங்க, இந்த நொடி அதை கொண்டு வாங்க. உங்களோட பிரச்சனைகள்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ஓகே, ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளம் பெருசு, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ப்ராப்ளம் பெருசு தான். ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மேலும் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ப்ராப்ளத்தை யோசிக்காதீங்க, சொல்யூஷனை யோசிங்க. எப்பயுமே நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மேலும் ப்ராப்ளத்தை தான் சிக்குவீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்யூஷனுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ராப்ளத்தை நோக்கி போகிறீங்களா இல்லை அதற்கான சொல்யூஷன் நோக்கி போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆள் மனசுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது. நீங்கள் ப்ராப்ளத்தை பற்றி சிந்திச்சிங்கன்னா மேலும் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்யூஷனை பற்றி யோசிச்சிங்கன்னா மேலும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஆன்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கைக்கான காரணகத்தான் நீங்கள் தான். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் உருவாக்கவும் போகிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், பை பை.